அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் இந்த திருப்பாவையையும் திருவெம்பாவையும் மிக அன்போடு பார்த்துட்டும் கேட்டுட்டு வரக்கூடிய அத்துணை நாள் உள்ளங்களுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 27வது நாளாக இருக்கக்கூடிய இன்று ஆண்டாளானவங்க இவ்வளவு நாள் என்ன பண்ணாங்க, பாவை நோன்பு நோர்க்கக்கூடிய முறைகளை பற்றியும் தோழிகளை எழுப்பக்கூடிய நிலையிலையும் கண்ணனை எழுப்பக்கூடிய நிலையிலும் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை ஒவ்வொருவங்களா எழுப்பக்கூடிய நிலைகளில் இந்த பாடலை அமைச்சிருந்தாங்க இல்லைங்களா. இன்னைக்கு இந்த பாடலை எப்படி அமைச்சிருக்காங்கன்னா, இந்த பாவை நோன்பை முடிக்கக்கூடிய நிலையில இந்த பாவை நோன்பு சிறப்பாக அமைந்ததன் காரணமாக இறைவனானவன் பரிசு பொருட்களை தர வேண்டும் அப்படின்னு கேட்கக்கூடிய நிலையில தான் இந்த பாடலானது இருக்கு. போதுமான அணிகலன்கள் வேண்டும், நல்ல உணவு வேணும், பட்ட ஆடைகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனிடம் கேட்கிறாங்க. நம்ம எப்பவுமே இந்த பொருட்களை எல்லாம் யார்கிட்ட கேட்போம்னா, நம்ம அப்பா அம்மா கிட்ட கேட்போம். அது போல உரிமையோடு இங்கே இறைவனை வந்து கேட்கக்கூடிய நிலையில் அது வந்து இந்த பொருட்களை எல்லாம் மிக அழகாக இங்கே பட்டியலிட்டு சொல்கிறாங்க. நம்ம பாடலை பார்க்கலாம். கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கு கூட்டு வழிபாட்டு முறைகளை நமக்கு நினைவூட்டக்கூடிய விதமாக இந்த பாடலை அமைச்சிருக்காங்க. அப்போ நாம் தனியாக வழிபடுவதை காட்டிலும் அனைவரும் சேர்ந்து ஒருமித்த மனதோடு கூட்டு வழிபாடு பண்ணும் பொழுது இறைவனுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் என்ற நிலையில தான் இங்கே அழகாக அமைச்சிருக்கிறாங்க. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உண்டனை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம். இங்கே கூடாரை அப்படின்னு சொல்லும் பொழுது பகைவர்களை, அதாவது இறை அனுபவத்தில் திளைக்காத இருக்கக்கூடியவங்களை, மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடியவங்களை இங்கே பகைவர் அப்படின்னு சொல்கிறார். அப்படிப்பட்ட பகைவர்களை அழிக்கக்கூடியவனாக இந்த கண்ணனானவன் இருக்கான். பகைவன் சொல்லும் பொழுது நம்ம இது நாள் வரைக்கும் பலரை பார்த்துட்டு வந்தோம். கம்சன், பூதனை, சகடாச்சூரன் இது போன்றவர்களெல்லாம் இறைவனுடைய அருளுக்கு ஆட்படாதவன், அதனால் இவர்களையெல்லாம் கூடாரை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களையெல்லாம் அழிச்சிட்டு இந்த உலகத்தை சீர் செய்யக்கூடியவனாக சிறப்பு செய்யக்கூடியவனாக இந்த கோவிந்தனானவன் இருக்கிறான்றது தான் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சன்மானம். உன்னை இத்தனை நாளாக நாங்கள் பாடி பறவை துதித்தோம் இல்லைங்களா, அதற்காக நீங்கள் தரக்கூடிய சன்மானம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சன்மானத்தையும் வந்து இவங்களே அழகாக பட்டியலிட்டு சொல்கிறாங்க. நாடு புகழும் பரிசினால் நன்றாக. அப்போ இந்த நாடானது புகழக்கூடிய வகையிலே எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா பரிசு பொருட்களை தர வேண்டும் சொல்லிட்டு அன்போடு அந்த கண்ணனிடம் வந்து கேட்குறாங்க. என்னென்ன கேட்குறாங்க பாருங்கள். சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே. சூடகம் அப்படின்னு சொல்லும் பொழுது கைகள் அணியக்கூடிய வளையல் கேட்குறாங்க, வளையல் வேணும். தோல் வளையே அப்படின்னு சொல்லும் பொழுது தோளில் அணியக்கூடிய அணிகலன்கள். தோடு அப்படின்னும் போது காதில் அணியக்கூடியது. செவிப்பூவு அப்படின்றதும் காதில் அணியக்கூடிய ஒரு வகையான கர்ணப்பூ, அந்த காலத்தில் அவங்க அணிஞ்சிருக்கிறாங்க, அதையும் கேட்குறாங்க. பாடகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்கள் கால்களில் அணியக்கூடிய அணிகலன், இதையெல்லாம் நீ எனக்கு கொடுக்கணும் என்றனைய பல்கலனும் யாம் அணிவோம். அப்போ நீ கொடுத்தா தான் நாங்கள் என்ன பண்ண முடியும், இதையெல்லாம் நாங்கள் அணிய முடியும். அதனால் நீ எங்களுக்கு அன்போடு அதையெல்லாம் தரணும். அது மட்டும் இல்லை, அணிகலன்களை மட்டும் கேட்கல, அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா ஆடை உடுப்போம். இப்போ பட்டாடைகளையெல்லாம் உடுத்திக்கிட்டு உன்னை இன்னும் நாங்கள் மகிழ்ச்சியோடு என்ன பண்ணுவோம், உன்னை நாங்கள் புகழ்ந்து பாடுவோம், ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஆடையெல்லாம் உடுத்தி முடித்த பிறகு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பால் சோறு உண்ணுவோம். எப்படி சாப்பிடுவோம் அந்த பால் சோறுனா, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அந்த பால் சோறு எப்படி சாப்பிடுவோம்னா அந்த அக்கார அடிசல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதிகமாக பாலை ஊற்றி செய்யக்கூடிய ஒரு வகையான நெய்வேத்திய உணவு தான். அப்போ அது எப்படின்னா கையில் எடுக்கும் பொழுதே அந்த முழங்கை வழிய அந்த நெய்யானது வழிந்து ஓடக்கூடிய அளவிற்கு மிகுதியான நெய்யை விட்டு அந்த உணவை நாங்கள் உண்டு மகிழ்வோம். இங்கே கண்ணனானவன் திரு ஆயர்பாடியில் இருப்பதை ஒட்டி அங்கே இருக்கக்கூடிய பொருட்களையெல்லாம் அங்கே பசுவினுடைய நெய்யை வந்து இங்கே பெருமைப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க,
நெய் பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நெய்யை வந்து பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. கையின் வழியே வழிந்து ஓட வேண்டுமா, முழங்கை வரைக்கும் வரவேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவினுடைய சிறப்புகளையும் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இரண்டாவது பாடலில் சொல்லும் பொழுது, நாங்கள் பாவை நோன்பை நோற்கிறோம், அதனால் நாங்கள் இப்படி விரத முறையோடு இருப்போம்னு சொல்லிட்டு, நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே போட்டு அவங்க மறுபடி என்ன சொல்கிறாங்க, இந்த நோன்பானது சிறப்பாக முடிஞ்சதால முடிய போகிறதால நீங்கள் இந்த பரிசு பொருளையெல்லாம் தந்தா நாங்கள் இதையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு மிக மகிழ்ச்சியோடு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, உன்னை நாங்கள் வழிபடுவோம், கூட்டு வழிபாட்டை செய்து உன்னுடைய அருளை நாங்கள் பெறுவோம் அப்படின்றத சொல்லக்கூடிய நிலையில தான் இந்த பாடலை வந்து மிக அழகாக சொல்லி, பகைவரை அழிக்கக்கூடியவனாக இருக்கான், அன்போடு நாம் எதை கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடியவராகவும் அந்த இறைவனானவன் இருக்காரு, கூட்டு வழிபாடுன்றது சிறந்ததாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த பாடலை வந்து பல நிலைகள்லையும் அமைச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது பொருள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அப்போ இறைவனுடைய அருளும் வேண்டும் பொருளும் வேண்டும். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்லக்கூடிய நிலைகளை மிக அழகாக நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. பொருள் அல்லவரையும் பொருளாக செய்யும், பொருள் அல்லது இல்லை பொருள். அப்போ ஒரு பொருட்டாக மதிக்காதவங்களையும் மதிக்கக்கூடியது எதுனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் தான். அப்போ செல்வமும் வாழ்க்கைக்கு வேண்டும்ன்றதை உணர்த்தக்கூடிய நிலையில இந்த பாடலானது அமைஞ்சிருக்கு. இதற்கு அடுத்ததாக மாணிக்கவாசக பெருமான் இயற்றிய திருப்பள்ளி எழுச்சியினுடைய 7வது பாடலில் இறைவனுடைய சிறப்புகளை தான் மிக அழகாக நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கார். ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு நிலைகளில் வந்து ஒவ்வொரு சிறப்பு செயல்களை சிறப்பு செய்திகளை கொடுத்துருக்கிறாரு. இங்கே என்ன கொடுத்துருக்கிறார் அப்படின்பொழுது, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோசுர மங்கை என்ற திருத்தலத்தை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறாரு. பாடலை பார்க்கலாம். அது பழச்சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அரியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆட்கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழிற்திரு உத்திர கோஷ மங்கையுள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொள்ளும் ஆறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை வந்து சொல்லியிருக்கிறாரு. இறைவனை வழிபடுவதால் இந்த சிவா அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது பழ சுவையன அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். அதாவது இறைவனுடைய இறைவனை வணங்குவதால் ஏற்படக்கூடிய அந்த சிறப்புகள் எப்படிப்பட்டது அப்படின்றத சொல்ல முடியலையா, எதனோடையாவது ஒப்பிட்டு சொல்லும் பொழுது தான் அதனுடைய சிறப்பை வந்து நம்மளால உணர முடியும், இது போல அது இருந்தது அப்படின்னு சொல்லும். அதுக்காக இவர் வந்து ஒரு உவமையை பயன்படுத்துறாரு. என்னன்னா, பழச்சுவையை போன்றது, கனிந்த ஒரு பழம் எப்படி இனிமையாக இருக்குமோ அந்த இனிமையை போன்றது இந்த சிவபெருமானை வழிபடுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு, அமுதேன அப்படின்னு சொல்றாரு. எப்படி ஒரு அமுதமானது நம்மை இளமையோடும் சாகாமலும் நம் வாழ்க்கைக்கு அருமருந்தாகவும் இருப்பது போல இந்த இறைவனுடைய அருளானது இருக்கிறது. அரிதற்கு அரிதன, இங்கே இரண்டு நிலைகளை சொல்கிறார். அரிதற்கு அரிது யாருக்கு அப்படின் பொழுது, பக்தி இல்லாதவர்கள் இறைவனை நம்பாதவர்களுக்கு அவன் கிடைத்தற்கு அரியன், அவன் எளிதில் கிடைக்க மாட்டான். ஆனால் எளிமையானவன் யாருக்கு அப்படின்னு பார்த்தா, அன்போடு வழிபடக்கூடியவர்களுக்கெல்லாம் எளிமையானவன். அமரரும் அரியார், தேவர்களாலும் அறிய முடியாதவன் அந்த இறைவன் சிவபெருமான். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய உடலையே என்ன பண்ணுறாருன்னா சிவபெருமானாக இங்கே நினைத்து நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ஆன்மாவை சிவமாக இங்கே உருவகப்படுத்துகிறார். அப்போ உடம்பும் சிவனாகவும் நம்முடைய உள்ளத்தை வந்து சிவமாகவும் இங்கே அழகாக சொல்லி, எங்களை ஆட்கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் தரு உத்திர கோஷ மங்கை உள்ளாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இறைவனுக்கு வந்து திருப்பெருந்துறை மட்டும் சிறப்பான இடமா இல்லை, இங்கே மாணிக்க வாசகருக்கு இறை அருளானது கிடைத்த இன்னொரு இடம் எது அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த திருக்கோசுர மங்கை என்ற திருத்தலம். அந்த திருத்தலம் எப்படி இருக்கு அப்படின்னா, பூக்கள் நிறைய சூழ்ந்திருக்கிறதால அங்கே வண்டுகள் அதிகமாக தேனுண்டு மகிழ்ந்து இருக்கக்கூடிய இடமாக அந்த இடமானது இருக்கு. அப்படிப்பட்ட திருக்கோசுர மங்கையில் எழுந்தறையில் இருக்கக்கூடிய இறைவனே திருப்பெருந்துறை மன்னா, திருப்பெருந்துறையில் உறைந்திருக்கக்கூடிய மன்னனே, எல்லோருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவனே, எது எமை பணிகொள்ளுமாறு, இதெல்லாம் எங்களுக்கு பணிந்து
அதாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளை இடுகிறதோ அதற்கெல்லாம் நாங்கள் பணிந்து நடப்போம். அப்போ நீ எதையெல்லாம் சொல்கிறாயோ அதையெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம், பணிந்து உங்களுக்கு சேவகம் செய்யக்கூடியவங்களாக இருப்போம்ன்றத சொல்கிறாரு. அது கேட்போம், நீ என்னென்னலாம் சொல்கிறியோ அதையெல்லாம் நாங்கள் கேட்டு நடப்போம்ன்ற நிலையில் சொல்லிட்டு, எம்பெருமானே பள்ளி எழுந்தருளி எங்களுக்கு வந்து விரைவாக வந்து நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எங்களை ஆட்கொண்டு எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அருளை வாரி வழங்க வேண்டும் அப்படின்ற நிலைகளில் இங்கே சொல்லியிருக்கிறார். அப்போ சித்தம் மறுத்து சிவமாக்கி என்னை அர்ச்சித்த அன்பனே அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இறைவனுடைய சிறப்புகளை வந்து இங்கே அழகாக சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கே திருப்பெருந்துறையை பற்றியும் சொல்லியிருக்கிறாரு, திருக்கோசர மங்கை பற்றியும் சொல்லியிருக்கிறார். அப்போ இரண்டு இடங்களில் இருக்கக்கூடிய இறைவனாலும் ஆட்கொள்ளப்பட்ட இவர் தான் உணர்ந்த அனுபவங்களை வந்து இந்த பாடல் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.